கிட்னி ப்ராப்ளமா வந்தீங்க சரிங்களா டாக்டர் என்ன சொன்னா வராதப்ப என்ன மொத ஒரு வட்டி போனப்ப மூணு மாசத்துக்கு ஒரு வட்டி செக்அப் இப்ப வந்து கொஞ்சம் நீங்க சாப்பாடுலாம் இதா வரீங்களான்னு ஆமான் மருந்து எடுக்கலன்னு சொல்லக்கூடாது அதுதான் இப்ப இதே மாதிரி இது பண்ணீங்க கிட்னி கழுவுனா அது கஷ்டம் அப்படின்ட்டான் சரி இப்ப 17ஆம் தேதி போக்கலாம் சொன்னா இந்த இது மாறி இருக்குன்னு அவன் 4வது 5லேருந்து 4 வந்திருக்குன்னா நீங்க சொல்றீங்க வேணும் ஆமா 2 வந்துருச்சு 174 சரி இப்ப என்னதான் சொன்னான் டாக்டர் அதுக்கு மருந்து எடுக்கணும் இப்ப நான் வந்து இந்த ரத்த கொதிப்பு மருந்து எடுத்து சாப்பிட்டு கிளினிக் மருந்து வேற ஒரு மருந்து சாப்பிடுறது இல்ல அது ஒரு 10 மருந்து கிட்ட கொடுப்பான் சரி நான் ஒரு மருந்து சாப்பிடுறது இல்ல சரி ஆனா ஊசி போடுறேன் நானு ஒரு கிட்னி போடுறவங்க அவங்க வாயாலே எப்படி இருக்குன்னு 5 மாசம் கழிச்சு சொல்லியிருக்காங்க பாருங்க என்ன மாதிரி இங்க வாங்க உங்களுக்கு நிச்சயம் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் எங்க சென்டர் வந்து நீங்க பாத்தீங்களா பிள்ளைங்களை இருக்குது ஜேபியில இருக்குது குழுவாங்க இருக்குது சரிங்களா டெலிந்தால இருக்குது எல்லா டாக்டரும் நீங்க எல்லாத்தையும் போய் பார்க்கலாம் என்னதான் பார்க்கணும்னு அவசியம் இல்லை அவங்களுக்கு இந்த கிட்னி பிரச்சனையால எந்த பிரச்சனைக்கு நீங்க போனாலும் உங்களுக்கு வந்து நிச்சயம் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் இன்னும் முக்கியமா சொல்றேன் இனிப்பு நீருக்கார உங்களுக்கு சொல்றேன் வெட்டக்கூடிய காலை கூட நாங்கள் காப்பாத்திட்டோம் எத்தனையோ காலை காப்பாத்திட்டோம் சரிங்களா நம்ம பிள்ளைங்க சென்டர்ல போங்க உங்க வெட்ட போற காலு சரிங்களா டாக்டர் வெட்டணும் அப்படின்னு சொன்னாலும் நீங்க வெட்ட வெட்டிடாதீங்க தயவுசு சொல்றீங்க கால் இல்லாம படுற கஷ்டம் உங்களுக்கு தான் தெரியும் நீங்க வாங்க இங்க உங்களுக்கு நிச்சயம் உங்களுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் சரிங்களா ஸோ வெட்ட போற காலம்லாம் நாங்கள் பிள்ளைங்களை தான் வச்சு காப்பாத்திட்டு இருக்கிறோம் சரிங்களா ஸோ நன்றி வணக்கம் கொஞ்சம் சித்த வைத்தியர் பேசுறேன்